ஸ்டெர்லைட் வழக்கு வருகிற 27ஆம் தேதி அன்று 11:30 மணியிலிருந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் தொடர்ந்து என்று இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவித்திருக்கின்றார்கள். நீதியரசர் சிவஞானம் அவர்களும் நீதியரசி பவானி சுப்பராயன் அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். ஸ்டெர்லைட் தாக்கல் செய்திருக்கக்கூடிய ரிட் பர்வுக்கு அவர்கள் தந்திருக்கக்கூடிய ஏராளமான ஆவணங்கள் கோப்புகளுக்கு பதில் தருவது என்றால் 26ஆம் தேதி மாலை 4 மணிக்குள் தரப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் உட்பட 5 பேர் இம்ப்ளீட் ஆகியிருக்கிறோம். எங்களுடைய இம்ப்ளீட்மெண்ட் மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்த மட்டில் ஒரு காமன் கவுண்டராக மொத்தத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை ரிட்மனுகளுக்கும் பதிலாக பதில் மனு தாக்கல் செய்வது என்று முடிவு செய்திருக்கிறோம். இதற்கு மத்தியில் மிக முக்கியமான ஒன்று, இதே ஸ்டெர்லைட் நிறுவனத்தை நடத்தக்கூடிய வேதாந்தா குழுமத்தினுடைய அதிபருக்கு 274 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கு மத்திய அரசு லைசன்ஸ் கொடுத்திருப்பது காவிரி தீரத்தை, தமிழ்நாட்டினுடைய காவிரி தீரத்தை விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வரையில் அடியோடு அழிக்கின்ற நாசகாரமான ஒரு திட்டமாகும். இதை எதிர்த்து 12ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடத்துவதாக இருந்தது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை 23ஆம் தேதி வைத்துக்கொள்ள சொன்னதனால் 23ஆம் தேதி அன்று மாலை 5 மணி முதல் விழுப்புரம் மரக்காணத்திலிருந்து வரிசையாக கடலூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், தஞ்சை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம் வரையில் நடைபெற இருக்கின்றது. இந்த போராட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் கலந்து கொள்ளும் என்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகள், விவசாய அமைப்புகள் பங்கெடுப்பதாக அறிவித்திருக்கின்றன. இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் பங்கேற்கிறது. நான் மரக்காணத்தில் தொடங்குகிற இடத்திலே பங்கேற்க இருக்கின்றேன். காவிரி தீர விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், தாய்மார்கள் அனைவரும் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில், இந்த அறப்போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். இல்லையேல் இன்றைக்கு தண்ணீர் பஞ்சம் எப்படி தமிழகத்தை வாட்டி வதைக்கிறதோ, சகாரா பாலைவனம் போல காவிரி டெல்டா பகுதி எதிர்காலத்திலே ஆகிவிடும். ஒரு பேர் அபாயம் தலைக்கு மேலே கத்தி போல தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் எண்ணி பார்த்து இந்த மனித சங்கிலி போராட்டத்திலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படி குடிதண்ணீர் பஞ்சம் பெருமளவிலே வாட்டி வதைக்கிறது. ஆனால் ரோம் பற்றி எறிந்தபோது நீரோ பிடில் வாசித்த என்ற பழமொழியைப் போல அறிக்கைகள் தந்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர், அமைச்சர். எந்த பிரச்சனையும் கிடையாது, தண்ணீர் வந்த வண்ணம் இருக்கிறது, எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது, யாரும் காலி செய்யவில்லை என்று. கட்டட வேலைகள் எல்லாம் நின்று போய் கட்டட தொழிலாளர்கள் எல்லாம் வெளியேற வேண்டிய நிலைமையும், உணவு விடுதிகள் எல்லாம் மூடப்பட்டு அவர்கள் வெளியேறுகின்ற நிலைமையும், பள்ளிகள், தனியார் பள்ளிகள் பல மூடப்படுகிற நிலைமையும், இன்னும் 10-15 நாட்களுக்கு பிறகு இதைவிட மிக கொடூரமான நிலைமையில் கிலோமீட்டர் தொலைவிலே நடந்து சென்று ஒரு அகப்பை தண்ணீரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போற்றி ஒரு குடம் தண்ணீரை கூட பிடிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை, தாது வருஷ பஞ்சத்தில் இருந்ததை விட கொடுமையான நிலைமை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கு. இவ்வளவுக்கு காரணம் அரசு தான் காரணம். வெள்ளம் வந்தபோது அந்த தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு முன்கூட்டி நடவடிக்கைகள் எடுப்பதோ, தடுப்பணைகள் கட்டுவதோ, அல்லது ஏரி குளங்களை தூர்வாரி வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கமோ, இப்படி ஒரு ஆபத்து வருகிற போது அதை தடுப்பதற்கு முன்கூட்டியே நாம் நடவடிக்கை எடுத்து தண்ணீரை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமோ இல்லாமல் போனதன் காரணமாக குதிரை ஓடியதற்கு பிறகு லாயத்தை பூட்டுவதைப் போல நாங்கள் இப்பொழுது போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், மழைநீர் சேகரிப்புக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் என்று சொல்வதெல்லாம் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகின்ற நிலைமையில் இருக்கிறது. நிலைமை மிக மிக மோசமாக இருப்பதனால் போர்க்கால நடவடிக்கை என்பது வார்த்தை அளவிலே அல்ல, அதை கடுமையாக முயற்சிக்காவிடில் ஒட்டுமொத்த மக்களினுடைய கொந்தளிப்பு, அது மக்கள் கிளர்ச்சியாக தானாக வெடிக்கும். அரசியல் கட்சிகளையெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஊரிலும் பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள்,
எந்த வேலைகளுக்கு செல்ல முடியாமல் குடிக்கவே தண்ணீர் இல்லை என்பது குளிப்பதை பற்றியோ துணிகளை துவைப்பதை பற்றியோ பிரச்சனையே எழவில்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த நிலைமை இன்றைக்கு சென்னையிலும் பல பகுதிகளை மிக கடுமையாக பாதித்திருக்கின்றது. இவ்வளவுக்கும் இந்த அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும், இந்த நிலைமை ஏற்பட இந்த அரசு தான் காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். சார், வேதாந்தா அந்த கிணறுகள் அமைப்பதற்கு அரசிடம் அனுமதியை கோரவில்லைன்னு சொல்லி அமைச்சர் ஜெயக்குமார், அது ஒரு போலியான தகவல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அதனுடைய வேலைகளை துரிதமாக நடத்துவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இது பெரிய தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ள தமிழக அரசினுடைய அமைச்சர் அவர்கள் யோசித்து பேசுவது நல்லது. பாடப்புத்தகத்தில் நிறைய தவறுகள் இருக்கின்றன. தேசிய கீதத்திலேயே உள்ள தவறு, தொடக்கத்திலிருந்து நிறைய தவறுகள் இருக்கின்றன. ஆனால் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு உடனடியாக சரி செய்யப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணமில்லா தொலைக்காட்சி உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெறுங்கள். இந்த இலவசம் உங்கள் உரிமை. மதிமுகம் தொலைக்காட்சி, இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.